ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு ரேர் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான எந்தவித ஆப்ஷனும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி வந்து அந்த ரேர் ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட மொபைல் ஃபோனில் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ரேர் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ரேர் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் லைப்ரரிக்கு போயிட்டு ஷார்ட்கட்டுங்கிற ஆப்ஷனை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ட்கட்டுங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வலது பக்கம் மேலே கார்னரில் ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் அதில் என்ன பண்ணிங்கன்னா, கீழே சர்ச் பார் இருக்கும், அதை சர்ச் பண்ணி ஃபைலுங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணிங்கன்னா, டாக்குமெண்ட்டுக்கு கீழே ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், டாக்குமெண்ட்டுக்கு ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலுங்கிற ஆப்ஷனை அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த ரேர் ஃபைல் எந்த ப்ரௌசர் லொக்கேஷனில் இருக்கோ அந்த ப்ரௌசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த ரேர் ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா, கீழே சர்ச் பார் இருக்கும், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராக்ட் அர்ச்சிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணுவோம், அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் அர்ச்சிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சேவ் ஃபைல் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டன்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டன்னுங்கிற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த சேவ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காமிக்கும் லேயர் மாதிரி, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்கணும்னா, அந்த ரேர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, மேலே டன்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த டன்னுங்கிற ஆப்ஷனை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாவது அந்த சேவ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி லோட் ஆகிட்டு அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகியே வந்து காமிக்கும் அதே ஃபோல்டரில். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, மறுபடியும் ஃபைல் லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் அந்த ரேர் ஃபைலை எந்த லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் மறுபடியும் போயிட்டு அந்த ரேர் ஃபைலை பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த ஃபைலை வந்து இருக்கும். ஸோ இவ்வளோதான் மேட்டர். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஃபோனில் ரேர் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆக முடியலைன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேர் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.